வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ அரசுவை சமையல். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சப்பாறை கருவாடு வந்து எடுத்துக்கோங்க. நான் அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுக்கிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியில், ரொம்ப சூடாக இருக்க தண்ணியில் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன். ஒன்றண்டா பச்சை மிளகாய், தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து சீரகம் கருவேப்பில் போட்டு தேங்காயை வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. அப்புறம் இது வந்து மசாலாக்கு கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், கடுகு, அரிசி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், காஞ்ச வத்தல், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து பேஸ்ட் பண்ணணும். இதுதான் இதோட மசாலா. இப்போ வந்து இதெல்லாம் வந்து வறுத்துக்கிடலாம். நான் சொன்ன எல்லாத்தையும் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை தனியாக நீங்கள் நான் அந்த சீரகம் கருவேப்பில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வறுத்து வச்சாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம், வெந்தயம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா வறுக்கிற தாளிக்கிறதுக்கு தான். இது நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்தே போட்டுக்கோங்க. அப்போ தான் பூண்டு நல்லா வேகும். நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதோட பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா தொக்கு பக்கத்துக்கு வரணும். எண்ணெய் நல்லா பிரண்டு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரவும் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வேறு வந்து வீட்டு மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்மளே அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா மசாலா போட்டு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குழம்பு நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். சீரகம், கருவேப்பில், தேங்காய் நல்லா வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு கொதி வரவும் இப்படி கொதி வரவும் தண்ணியில் வெண்ணில் வந்து நம்ம ஊற வச்ச கருவாட்டு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பாறை கருவாட்டு துண்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. மூடி விட்டு வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ குழம்பே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பில் போட்டுக்கோங்க. நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ கருவேப்பில் போட்டு தாளிச்சத்தை குழம்புல ஊற்றிக்கிடலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நல்லா ஸ்மெல் வருது. இப்படி தான் வந்து கிராமத்தில் வந்து குழம்பு வைப்பாங்க, அரைச்சி மசாலா அவங்களே அரைச்சி வைப்பாங்க. அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வைப்போம். பார்த்தீங்களா, நல்லா கருவாடெலாம் நல்லா இருக்குது, மசியாமல் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. It's caught in the crossfire.